අපේ උත්සාහය බවට පත් කරගන්න උනා. ඒ ආණ්ඩුව, ඒ පාලනය ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් සහ පාලනයක් බවට පත් කරගන්න. அரச சேவையை மக்களுக்கு கௌரவமான சேவை வழங்குகின்ற இடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும். அரசியல் பரிசுத்தமாகி மக்கள் இதைவிட பண்புள்ளவர்களாக, பிறரை பற்றி கரிசனை கொண்டவர்களாக மாற வேண்டும். புத்த தர்மம், கிறிஸ்தவ தர்மம், நபிகள் நாயகத்தின் தர்மம், இந்து தர்மம் ஆகிய நான்கு பிரதான சமயங்கள் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டி வருகின்றன. இந்த அனைத்து சமயங்களும் பிறர் மீது கருணை காட்டவும் அன்பு செலுத்தவும் சகோதரத்துவத்தை வெளிக்காட்டவும் அருளை போதித்த போதிலும் அந்த சமயங்களை கடைபிடிக்கின்ற குடிமக்கள் திருடர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதனால் இப்போது அரசியலில் மாத்திரமல்ல சமூகத்திலும் பிரச்சனை நிலவுகிறது. நாரம்பளவில் சாரதி ஒருவரை துப்பாக்கியால் சுட்ட போலீஸ் உத்தியோகத்தர் இவன் செத்து போய்விட்டான தெரியவில்லை என்று கூறுகிறார். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியவர் மனிதன் இல்லையா? அதிர்ச்சி இருக்கின்றதா? ஒரு நாட்டுக்கு இவ்விதமாக முன்னோக்கி நகர முடியாது. குறிப்பாக 1978 பின்னர் கடைபிடிக்கப்பட்ட பொருளாதார கொள்கையின் இறுதி பெறுபேராக மாறியிருப்பது எமது கண்ணெதிரில் ஒட்டுமொத்த சமூகமுமே சீரழிந்துள்ளமையாகும். மிக மிக அதிகமான சிறுமிகள் தமது நெருங்கிய உறவினர்களாலே பாலியல் தொல்லைகளுக்கு இலக்காகி இருக்கிறார்கள். எமது எதிரில் இருப்பது அவ்வாறான ஒரு சமூகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. பொருளாதாரம் உருப்படியாகி விட்டது என்பதற்காக இந்த சமூகம் கரை சேர மாட்டாது. சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட்டு விட்டால் மாத்திரமே கரை சேர மாட்டாது. ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்புமே புதிய மாற்றத்திற்கு இலக்காக்கப்படல் வேண்டும். தேசிய மக்கள் சக்தி பாடுபடுவது அதற்காகவே என்பதை ஞாபகம் ஊட்டுகிறோம். மனித நேயமுள்ள சமூகம் ஒன்றிற்காக அனைத்து பிரிவுகளையும் மாற்றி அமைத்திடாமல் எமது நாட்டுக்கு முன்னோக்கி நகரவே இயலாது. அந்த சமூக மாற்றத்திற்கு அவசியமான அதிகாரத்தை பெற்றுத்தருமாறே நாங்கள் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். புதிய மாற்றம் ஒன்று பற்றிய எந்த விதமான உணர்வும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடையாது. மக்களுக்கு உண்ண உணவு இல்லாவிட்டாலும் பொருளாதாரம் நல்ல நிலையில் உள்ளதென அவரும் அவருடைய சீடர்களும் கூறுகிறார்கள். மருந்துகள் இல்லாத, கல்வி பெற முடியாத மக்களுக்கு நன்மைகள் கிடைக்காத ஒரு நாடாக இலங்கை காணப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க கூட்டத்தினர் பொருளாதார தரவுகளை பார்க்கிறார்களே ஒழிய மக்களின் வாழ்க்கையே அல்ல என்பதை ஞாபகம் ஓட்டுகிறேன். பகிர்ந்தளிப்பதே அரசியல் என ஒரு சிலர் நினைக்கிறார்கள். அவ்வளவுதான், ஒரு அரசியல் இயக்கம் என்றால் மக்களை அனர்த்தங்களிலிருந்து மீட்டெடுக்க ஆவண செய்ய வேண்டும். நாங்கள் முன்வருவது அத்தகையதொரு விரிவான சமூக பொருளாதார அரசியல் இடையீட்டுக்காகவே. அந்த மாற்றத்திற்காக மக்களை வெளிப்படைய செய்விக்கின்ற, மக்களை அணி திரட்டுகின்ற தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பாசறை ஒரு பக்கத்தில் இருக்கின்றது. மறுபக்கத்தில் மக்களை பாதிப்பிற்கு இலக்காக்கிய, வாழ முடியாத நிலையை உருவாக்கிய, மக்களை பிச்சைக்காரர்களாக்கிய, பகிர்ந்தளிக்கின்ற அரசியலை அமுலாக்குகின்ற, மக்களின் செல்வத்தை திருடுகின்ற அரசியல் இருக்கின்றது என்பதை ஞாபகம் ஓட்டுகிறோம். இந்த நாட்டுக்கு மீண்டும் புத்தொழிச்சி தருகின்ற புதிய அரசியல் பயணத்திற்கு தலைமைத்துவம் வழங்குவது தேசிய மக்கள் சக்தி. இந்தியாவில் வெள்ளைக்காரனை விரட்டியடிக்கின்ற தேசிய இயக்கம் வெள்ளைக்காரனை விரட்டியடித்த பின்னர் இந்தியாவை சந்திரனுக்கு கொண்டு செல்லும் வரை இயங்கி இருக்கிறது. இந்த நூற்றாண்டில் உலகம் பற்றி எதிர்வு கூறி அதற்கு ஒத்துவரத்தக்க பொருளாதார அரசியல் சமூக மாற்றத்தை அந்த நாட்டின் சமூகத்தில் மேற்கொண்டது. அப்துல் கலாம் ஜனாதிபதியானவை, தாழ்ந்த சாதி பெண் ஜனாதிபதியானமை வரை மாற்றத்தை ஏற்படுத்தி உலகின் ஐந்தாவது பலம் பொருந்திய பொருளாதாரமாக இந்தியாவை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். ஜப்பானின் ஹீரோசிமா நாகசாக்கி நகரங்களுக்கு அணுகுண்டு தாக்குதல் நடத்தியதால் தவிடு பொடியாக்கப்பட்டது. லட்சக்கணக்கானோர் மடிந்தார்கள். தோல்வியை வெற்றிக்கான அடியெடுப்பாக மாற்றி ஜப்பான் எழுச்சி பெற்றது. எமது தலைவர்கள் அவ்வாறான நோக்கு இல்லாமல் வெறுமனே பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர முன்னேற்றகரமாக வேலை எதையும் செய்யவில்லை. வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்றாலும் ஒரு தேசம் என்ற வகையில் பிரிந்து நின்றதை வெள்ளைக்காரன் போன பின்னர் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து மலையக மக்களை ஒதுக்கி வைத்தார்கள். 1956 மொழி சட்டத்தை கொண்டு வந்து 1958 கலவரம் உருவாக்கப்பட்டது. 70 இறுதியில் வடக்கில் ஆயுதமேந்திய எழுச்சி தோன்றியது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது. வெள்ளைக்காரனின் கையிலிருந்து ஆட்சி அதிகாரத்தை எடுத்த நாளிலிருந்து
நாங்கள் பிரச்சனைப்பட்டுக் கொண்டே இருந்தோம். இறுதியில் உலகில் பிச்சை ஏந்துகின்ற நாடாக மாற்றப்பட்டு அழிவின் அடித்தளத்திற்கே அவிழ்த்தப்பட்டுள்ளது. இறுதியில் உலகில் பிச்சை ஏந்துகின்ற நாடாக மாற்றப்பட்டு அழிவின் அடித்தளத்திற்கே அமிழ்த்தப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை மாற்றி அமைக்கின்ற புதிய தேசிய எழுச்சி, புதிய தேசிய ஒருமைப்பாடு மிக மிக அவசியமாகும். சிங்கள, தமிழ், முஸ்லிம், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கொள்ளைக்கார ஆட்சியை விரட்டி அடித்திட வேண்டும். இந்தியா வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக ஒரு கொடியின் கீழ் ஒன்று சேர்ந்ததைப் போல இந்த நாட்டை நாசமாக்கிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தெம்புடையவர்களாக முன்வர வேண்டும் என நாம் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக புத்தளம் மாவட்டத்தின் சகோதர முஸ்லிம் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். பொருளாதாரத்தில் உள்ள பிரயோசனம் என்ன? ஒவ்வொரு பிரஜைக்கும் சமயத்தை பின்பற்றுவதற்கான உரிமையை, தனது மொழியில் அரசுடன் செயலாற்றுவதற்கான உரிமையை, தமது கலாச்சார அடையாளத்துடன் தேசத்தை ஒருங்கிணைப்பதற்கான உரிமையை ஏற்றுக்கொள்கின்ற அரசியல் இயக்கமே தேசிய மக்கள் சக்தி. இங்கிலாந்தில் கருப்பர் வெள்ளையர் அனைவரும் ஒருவரே. அமெரிக்காவில் கருப்பர் வெள்ளையர் அனைவரும் ஒன்றே. அதை போலவே பிரான்சிற்கு ஜெர்மனிக்கு சென்றால் அவர்கள் நாட்டுடன் அடையாளப்படுத்தப்பட்ட இனத்தவர்களாகத்தான் அழைக்கப்படுகிறார்கள். என்றாலும் இலங்கையில் இளைஞர்களை சந்திக்காமல் தம்பியா, தமிழன், சிங்களவன் என்ற வகையிலேயே இருக்கிறார்கள். உலகில் பிரிந்த ஒவ்வொரு நாடும் முன்னோக்கி நகரவே இல்லை. இந்த அழிவுக்கு எதிராக முதலில் நாங்கள் ஒன்றிணைவோம். இந்த ஆளும் வர்க்கத்தினரை விரட்டி அடிப்பதற்கான முதலாவது அடியெடுப்பு அதுதான். அவ்விதம் விரட்டி அடிப்பதன் மூலமாக உருவாகின்ற உணர்வினை, வலிமையை இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக நீண்ட கால ரீதியில் பேணி வர வேண்டும். இலங்கை வரலாற்றில் அண்மை காலத்தில் புரியப்பட்ட நிந்திக்கத்தக்க சதித்திட்டமான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட சதிகாரர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும். திருடிய ஆதனங்களை கையகப்படுத்தி திருடர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு வழங்கியுள்ள அனாவசியமான சிறப்புரிமைகள் அனைத்தையும் நீக்கிட வேண்டும். ஏனைய பிரஜைகளுக்கு சமமாகவே அரசியல்வாதிகளும் செயலாற்ற வேண்டும். போலீசார், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், அரசாங்க சேவையில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் போல் அரசியல்வாதிகளும் தமது செயற்பொறுப்பினை சரிவர ஈடுகின்ற புதிய மாற்றத்திற்கு இட்டுச் செல்கின்ற மறுமலர்ச்சி யுகம் ஒன்றை நாம் ஆரம்பிக்க வேண்டும். பல தசாப்தங்களாக நாசமாக்கிய நாட்டை ஓரிரு வருடங்களில் மீட்டெடுக்க முடியும் என நினைக்க வேண்டாம். எனினும் ஆரம்ப கட்டமாக உணவு, கல்வி, சுகாதாரம் தொடர்பில் உடனடி இடையீடு அவசியம். என்றாலும் வாழ்க்கை என்பது உணவு, மருந்து வாங்குதல், பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டுதல் மாத்திரமல்ல. எமது நாட்டு வளங்களை சிறப்பாக முகாமை செய்து புத்தாக்க யுகம் ஒன்றை உருவாக்குதல் மறுமலர்ச்சியின் ஒரு பகுதியாகும். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கைத்தொழில்களுக்கு புத்துயிர் அளிக்க வேண்டும். புதிய மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி செல்வதற்கான தொடக்க நிலை தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதாகும். கட்டம் கட்டமாக மாற்றத்தை ஏற்படுத்தி நாட்டை கட்டி எழுப்புவதை திட்டமிட்ட அடிப்படையில் நாம் அமுலாக்குவோம். அதற்காக இற்றை வரை பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு வாக்குகளை அளித்த அனைவரையும் ஒன்று சேர்த்திடுவோம். பொது தேர்தலாக இருப்பினும், ஜனாதிபதி தேர்தலாக இருப்பினும், முதலில் வருகின்ற எந்த ஒரு தேர்தலின் போதும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி அதிகாரத்திற்காக அனைத்து மக்களையும் அணிதிரளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். முனச்சந்தையாவத் ஏ சந்திதி ஜாத்திக ஜனபலவேகி பாலன கதாக நிமிசதா அப்படி மெதியத்தையும் பிறட்டை முக்கில் ஆராதனா கருமின் மமன தரையினுவா பூமி சுத்தி ஹமதி நாட்டம ஜெய வாக்கில பிரார்த்தனா கருமின்.